விடாமுயற்சி செய்வதை பற்றி விளக்கம் சொல்லும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இது தாக்கு தாக்குறாங்க. விடாமுயற்சி பக்தி புண்ணியம் என்று எதிர்ப்படை கொண்டு அது தக்கு நரதிரி முப்பு வந்துகிட்டே இருக்கும். விடாமுயற்சி பக்தி புண்ணியம் இதை கொண்டு அதை தாக்குனா, இப்போ விடாமுயற்சியும் பக்தியும் புண்ணியம் கொண்டு தான் அந்த அதை தாக்க முடியும். இப்போ வந்துகிட்டு இருக்கு நரதிரி முப்பு என்று சொல்வது பெரும்படை வந்துகிட்டே இருக்கு. இவன் பக்தி விடாமுயற்சி புண்ணியம் எதிர்ப்படத்தை கொண்டு அதை தாக்குறாங்க. இந்த எதிர்ப்படை கையில் நம்மகிட்ட இருக்குது. அந்த படை இருக்குது என்பதை அறிமுகப்படுத்துவது ஜீவகாரணி ஒழுக்கம். ஆகவே மனிதனை மனிதனாக்குவது மட்டுமல்ல ஜீவகாரணி ஒழுக்கம். ஜீவகாரணி ஒழுக்கம் என்பது கருணை. கருணையுடன் வாழ்வேன், இன்று முதல் நான் கருணையுடன் வாழ்வேன் என்று ஒரு கொள்கையை எப்படி கடைபிடிப்பது தான் ஜீவகாரணி ஒழுக்கம். ஒழுக்கம் என்பது ஜீவகாரணி கொள்கை கடைபிடி ஒரு லட்சியம். நான் தயவுள்ளவனாக வாழ்வேன், வாழ வேண்டும் என்று உறுதியை தருவது ஜீவகாரணி ஒழுக்கமாகும். ஆகவே நூலுடைய நோக்கம் மனித வர்க்கத்தை கடவுள் தன்மையாக்கும். அது சொல்லுதுயா படிக்கிற புடி புரியல என்ன ஏ விடுமா உன்னே என்னை விட அவள் இருக்குவா எளிதோம இந்தா ஞான சொன்னார். அதுக்கத்தே சொன்னார் என்னையா 28 வருஷம் 30 வருஷம் ஆச்சுன்னே எளிதோம இந்தா என்னையாப்பா அவளை கடினம் தான் சரி என்ன செய்வ விட்டுட்டு ஓடி போடியா ஓட வாட என் கூட வா நம்ம தான் துணை இருக்கல கஷ்டப்படு அப்படியே வா இப்படியே கொண்டே இருந்தீங்கனாக்கா அந்த உட உன்னை வஞ்சிக்கலவா உன்னை வஞ்சிக்கிற அந்த நச்சுத்தன்மை ஊனம் சத்து நீ உடம்புல சாப்பிட்டு சாப்பிட்டு அதன் மூலமாக சத்து இருக்குல்ல அந்த சத்தை நான் என்ன செய்வேன் குறைச்சிருவேன். சத்து நீங்கள் ஒன்று என்ன ஆகும் ரத்தம் அனைத்தும் உளுருகிட சிக்கலம் உரத்திட்டே பந்தித்து ஒரு திரளாகிட ரத்தத்தை அப்படியே சுருங்க அப்படியே வத்த செய்கிற உன்னை வஞ்சிக்குதல்லவா மேலும் மேலும் சுக்கிலத்தை உருவாக்குதல்லவா அந்த ரத்தத்தை அப்படியே உஷ்ணத்தை கொடுத்து மூலக்கணை எழுப்பி வற்ற செய்வேன். ரத்தம் வத்தி விட்டது சிக்கலம் வத்தி விட்டது சிக்கலம் வத்தி விட்டது உடம்புல உஷ்ணம் ஏறிக்கிட்டே இருக்குது உஷ்ணம் ஏறிடுச்சு பசி நின்று விட்டது பசி நின்று விட்டது பயணமாட்டிருந்து விடுபட்டான் நரதிரை நின்று விட்டது நரதிரை நின்று விட்டது இனி மரணமில்லை. ஏன் இப்போ வாய்ப்பு மனிதனுக்கு இருக்குது ஆமாம் இருக்குதுயா என்ன செய்வேன் யார் யார் சொல்லித்தரான் சொல்லியிருந்தா கேட்குறான் மனுஷன் அது சொல்லி தான் கேட்க தான் நம்ம சொல்லி தான் இங்கே தான் கேட்குறான் நூல் இருக்குல்ல அது ஜீவன் உங்களுக்கு ஏன் அமைச்சேன்னா மனித வர்க்கத்தை நிலை உயர்த்துவதற்காக அமைத்திருக்கிறேன் மகன் என்னார். ஆமாம்யா மனித வர்க்கம் நிலை உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது ஐயா பசியாட்டுன்னா இப்போ அந்த புலால் உண்டானே புலால் உணாமல் இருக்கிறதுக்கு அந்த நூல் வேணும்ப்பா. இப்போ ஏழைகள் பசியாட்டு வேணுங்கிறதுக்கு அறிவு தருவதாக நூல் எழுதியிருக்கிறேன். நாங்கள் முன்னேறிட்டோம் நாங்கள் முன்னேறிட்டோம் நீங்கள் முன்னேற வேணுங்கிறதுக்காக எழுதியிருக்கிறேன்ப்பையா. ஆகவே அடிப்படை ஒவ்வொரு வாரமும் நான் பேசிப்பட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அடிப்படை வாய்ப்பு இருக்குது மனித வர்க்கத்துக்கு வாய்ப்பு இருக்குது மனிதனுக்கு அற்புதமான வாய்ப்பு இருக்குது. நரதிரை இல்லாமல் ஓடலாம் மரணம் இல்லாமல் பெருவாள் பெறலாம் ரத்தம் அணைத்து உள்ளே இருக்க செய்யலாம் சுக்கிலத்தை அப்படியே உடம்புல ஒத்த செய்யலாம். ஆக இந்த வாய்ப்பு மனிதனுக்கு இருக்குது ஒரே நாளில் செய்யக்கூடாது அது போகக்கூடியே போய் உஷ்ணத்தை மெதுவாக அனால் ஏற்றணும் கொஞ்சம் கொஞ்சமாக அனால் ஏற்றணும். இப்போ என்ன செய்கிறான் ஞானிகள் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.